ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருந்து பெருகுவதாக. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது சமாதான வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த யோபு 18:15 நேற்றைக்கு முந்தின தினம் இதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். பாருங்கள், அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும்னு ஆரம்பித்து பயங்கரமான சாப வார்த்தைகள், கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும், அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும், வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும். இதெல்லாம் வந்து யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்னா, யோபுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். யார் சொன்னது? அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அல்லேலூயா. அவரோடு கூட அவருடைய துக்கத்தை பார்த்து, அவருடைய வேதனையை பார்த்து, 7 நாட்கள் இரவும் பகலும் அவருடைய துக்கம் மகா கொடிதென்று அப்படியே கூட உட்கார்ந்துருந்தாங்களே அந்த நண்பர்கள் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னும் அந்த 18 வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். 26 பாருங்களேன், அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான், தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். பாருங்களேன், ஆண்டர் சொல்கிறாங்க, யோபு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறாங்க. இல்லை, நாம் அறிந்திருக்கிறபடி என்னென்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு கர்த்தரால் சாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் யோபு. ஆனால் அவனை பற்றி இந்த உலகம் என்ன சாட்சி சொன்னது? அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என்ன சாட்சி சொன்னாங்க? அக்கிரமக்காரனா, அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான், தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள். அவன் தேவன் அறியலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் தேவன் யோபுவை அறிந்திருந்தார். அல்லையா, இந்த வார்த்தைகள் எதுவுமே பலிக்கலை. இன்றைக்கும் நம்ம யோபுவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம், யோபுனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், யோபுவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லையா, அவனை நினைப்புக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும்னு சொன்னாவன், ஆனால் பாருங்கள் இன்றைக்கும் நாம் அவனை நினைக்கிறோம், வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும்னு சொன்னாவன், ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க யோபுனுடைய பெயர் இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே யோபு என்கின்ற பெயரில் அல்லேலூயா ஒரு புத்தகமே யோபுக்காக தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனால் இதெல்லாம் யோபுக்கு அப்போ தெரியாது இல்லையா? அந்த 19 யோபு சொல்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள், இப்போது 10 என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லைன்னு சொல்கிறார். ஆனால் பாருங்களேன், கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், நம்ம அநேக நேரங்களில் வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இந்த மாதிரி யோபுனுடைய சிநேகிதர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கூட சில பேர் வந்து எடுத்து வேதத்தின் வார்த்தைகளாக கையாண்டு விடுவதுண்டு. நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது வேதாகமத்தில் சாத்தானும் கூட தான் பேசுகிறான் இல்லையா? சாத்தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறான், நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனே, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துலேருந்து குதிங்க, அப்போ தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க, உங்களை பாதம் கல்லில் இடராத படிக்கு கரங்களை ஏந்தி கொள்வார்கள்னு வசனத்தில் போட்டிருக்கேன்னு சொல்கிறான். அதுக்காக நம்ம அந்த வசனத்தை வந்து வேத வசனமாக எடுத்துக்க முடியுமா இல்லையா? இப்போ வேதம் யார் சொன்னது, யாரிடத்துல சொன்னது, எதற்காக சொன்னது, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இடம்பொருள் ஏவல் பார்க்கணும். ஏனென்றால் இந்த யோபுனுடைய சிநேகிதர்கள் பேசின எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து அர்த்தமில்லாத வார்த்தைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், யோபுவின் புத்தகம் 42:7 ஆண்டு சொல்கிறாங்க, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க, போய் என் தாசனாகிய யோபுண்டத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், அவனும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைங்கிறாங்க இயேசுப்பா. அது மாத்திரம் கர்த்தரங்க சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு மனுஷன் இருந்தான், எலிக்குன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். இங்கே 3 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4வதான மனிதனை நேரடியாகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அந்த எலிகுவனுடைய வார்த்தைகளை எல்லாம் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. யோபு 38 பாருங்களேன், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்,
அவன் பேசின அவ்வளோ வார்த்தைகளும் என்னவா ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற வார்த்தை. அப்படின்னா ஆலோசனைனா என்னது? ஆலோசனை என்பது மற்றவர்களுக்கு தரப்படுகிற ஒரு மருந்து, துக்கத்தில் வேதனையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு மருந்து போன்ற வார்த்தைகள், ஆறுதலை தருகிற வார்த்தைகள் தான் ஆலோசனைகள். அல்லது அதன் பிறகு என்ன செய்யணும், இதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் என்று புத்திமதி சொல்லுகிற வார்த்தைகள். ஆனால் ஆலோசனையவே அந்தகாரப்படுத்தி தான் இருளாக்கிட்டான். அப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது, கடிந்து கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த நான்கு சிநேகிதர்களும் கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் பிரியமானவர்களே. ஆனால் யோபுவோ அவ்வளவு வேதனையிலையும் ஆண்டு சொல்கிறாங்க, என் தாசனாகிய யோபு, அமேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்ன செய்யலை, என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த நான்கு சிநேகிதர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அவங்க நேரடியாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, கர்த்தரை கொடுத்து நிதானமாய் பேசலை. யோபுவினுடைய காரியங்களை அவங்க உண்மையை அலசி ஆராய்ந்து சரியான ஒரு காரியத்தை யோபுக்கு சொல்லலை, யோபுவை வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அவ்வளவு கஷ்டத்துலேயும் அவ்வளவு பிரச்சனையிலையும் அவ்வளவு, அதாவது பயங்கரமான உளையான சேற்றில் கிடக்கிற ஒரு நிலையில், அவ்வளோ பயங்கரமான ஒரு சிறையிருப்பில் இருந்தும் யோபு கர்த்தரை கொடுத்து நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போதும் கர்த்தரால் புகழப்பட்ட ஒரு தேவ மனிதனாக யோபு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். இதனாலும் கூட சிறையிருப்பில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், சுகவீனத்தில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், யுத்தத்தில் இருக்கலாம், எது நடுவில் இருந்தாலும் பிரியமானவர்களே, யோபுவை போல நாமும் கர்த்தரை கொடுத்து நிதானமாய் பேசுகிறவர்களாக, அது மாத்திரமல்ல தெளிந்த புத்தியுடையவர்களாக, அல்லேலூயா, மனதினறையை கட்டியிருக்கிறவர்களாக, அல்லேலூயா, அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக, அவருடைய ரகசிய வருகையிலே எடுக்கப்படுவதே நம்முடைய நோக்கமாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். யோபு அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். நாம் அப்படி வாழுகிற போது இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார், பரலோகத்தின் சிலாக்கியத்தையும் நமக்கு தருகிறார். நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோபுவை போல ஆண்டவரே, நாங்கள் சோதனை நடுவில் இருந்தாலும் ராஜா, வேதனை நடுவில் இருந்தாலும் தகப்பனே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சமாதானமும் கிருபை நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் பேச உதவி செய்யுங்க. ஆண்டவர், யோபுவின் சிநேகிதர்களைப் போல நாங்கள் இருந்து விடாதபடிக்கு தகப்பனே, உம்முடைய சிநேகிதனான யோபுவைப் போல நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதிகணம் மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுமிங்க நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.